சோழா என்ன மன்னிச்சிருப்பா, எனக்கு வேற வழி தெரியல, வண்டியை திருப்பிட்டப்பா. உங்க பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா நானே வண்டியை திருப்பி சொல்லியிருப்பேன். நம்ம ஆளுங்க அப்பாவை என்னென்ன பண்ண போறாங்க, நம்மளாம் ஒரே குடும்பம். அப்பா சோழுமா, என் செல்வமே உனக்கு ஒண்ணு இல்லப்பா. எனக்கு ஒண்ணு இல்லப்பா. நீ நல்லா இருப்பாப்பா, நீ நல்லா இருப்ப. குழந்தைகளை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியலையா. 25 வருஷத்துக்கு முன்னாடி நீ 10 நிமிஷம் டைம் கேட்ட, உடனே கிளம்புறோம். ஏறுப்பா, இருங்கப்பா, என்ன ஒரு 10 நிமிஷம் அந்த வீடு கூட்டுவாங்கப்பா. பாரியங்களை கொண்டவங்க யார் நானே கண்டுபிடிச்சிருப்பா. அன்னைக்கு மட்டும் பிரச்சனைக்கு போய் நான் ஓடாம இருந்திருந்தா ராஜீவ் சின்னமுள்ளா இருந்த போல கிள்ளி எறிஞ்சிருக்கலாம். இப்படி மிருகமா மாறி இருக்க மாட்டான். உடனே ரிஸ்க் எடுக்க வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு அப்பா சொன்னதெல்லாம் போதியா? உன்னை வளர்த்தது வேணா நானா இருக்கலாம்ப்பா, ஆனா நீ அப்பா மாதிரி இல்லடா, உங்க அம்மா மாதிரி. ஐயா, ஊர்ல ஒரு பிரச்சனைனா உங்க அம்மா முத ஆளா ஓடி போயிடுப்பா. கோவப்பட்டேன் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் உங்க அம்மா மாதிரி உன்ன மாதிரியான ஆட்கள் தேவைப்படுறாங்கப்பா. நீ அறிவாளிடா, கெட்டிக்கார, பலசாலி, ஆனா உன் பலவீனமே அப்பாதான்ப்பா. இல்லப்பா, இல்லப்பா, உங்களுக்கு ஒண்ணு ஆகல்ப்பா, உங்களுக்கு ஒண்ணாவது பாத்துக்கோங்கப்பா. ஆம்புலன்ஸ் வந்துருச்சுப்பா, நீங்க தான்ப்பா என் பலமே. அப்பா உங்களுக்கு ஒண்ணாவதுப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம்ப்பா. ஆம்புலன்ஸ் வந்து அப்பா, நீங்க தான்ப்பா என் பலமே, நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாதுப்பா. என்ன விட்டு போயிடாதப்பா. சோயா, உன்னை இந்த நிலைமையில பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்பா அப்பா எந்திரங்கப்பா, நீ அழுகுற காட்சி என் கண்ணிலேயே நிக்குதுரா. ஏண்டா, எல்லா குழந்தையும் காப்பாத்தி ஊரே சந்தோஷப்படுத்திட்ட, ஆனா உன் அப்பாவை காப்பாத்த முடியலையாடா. அவரு ஒரு லூசரா, 25 வருஷமாவே வெள்ளந்தியா தான் இருந்திருக்கிறாரு. ஏதோ தான் தான் குழந்தைங்களாம் காப்பாத்த போறேன்னு நினைச்சு டப்புன்னு விஷத்தை எடுத்து குடிச்சு செத்து போயிட்டாரு. என்ன சொன்ன, எனக்கு கோவம் வந்தா மூளை வேலை செய்ய மாட்டீங்களா? வாட் வாஸ் இட்? இமோஷனலி அன்ஸ்டேபிள். ஏன் இப்போ உனக்கு கோவம் வரல? என்னை கொல்லணும் போல தோணல? டேய், நீயும் நான் இப்போ சரிசமண்டா. உன்னே இந்த நிலைமை கொண்டு வந்துட்டேன்ல, இப்போ வாடா. நீ என்னை தேடி வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் எங்கே இருப்பேன்னு யோசிச்சு மூளையை கசக்காத, நானே சொல்கிறேன். சிட்டி டவர், 54வது மாடி. இப்போ வா.